ஹலோ எல்லோருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு புது வீடியோவில் உங்கள் எல்லாருமே சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது அண்ட் இந்த வீடியோவில் உங்கள் கூட நான் ரெண்டு முக்கியமான முக்கியமானத்தையும் ஷேர் பண்ண போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஸோ நம்பர் ஒன் மாமாஅர்த்தோட நியூ லான்ச் இது அவங்களோட மாமாஅர்த் மில்கி சாஃப்ட் பாடி லோஷன் ஃபார் பேபீஸ் இது ஜீரோ இயர்ஸ்லேருந்தே யூஸ் பண்ணலாம் மாமாஅர்த் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பேபி சேஃப் ப்ராடக்ட் அப்படிங்கிறதுனால பேரபின் சல்ஃபேட்ஸ் எதுவுமே கிடையாது கெமிக்கல் ஃப்ரீ ப்ராண்ட் ஸோ உங்கள் குழந்தைங்க மேலே நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் நிறைய பேர் கேட்குற இன்னொரு ரிப்பீட்டடான கொஸ்டின்றது ஸ்கின் கேர் ருட்டீன் நான் கம்ப்ளீட்டாக ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே மாமா அர்த் ப்ராடக்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன் அண்ட் இவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அமேசான் ஃபர்ஸ்ட் அண்ட் மாமா அர்த் டாட் இன் சைட்ஸில் அவைலபிளாக இருக்குது அண்ட் என்னோட கூப்பன் கோட் ஐஷ்ராம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு டுவெண்ட்டி பெர்சென்டேஜ் ஆஃபர் கிடைக்கப்போது மாமா அர்த் டாட் இன் வெப்சைட்டில் அண்ட் இந்த மூணு ப்ராடக்ட்ஸ் நான் எதுக்கு வச்சிருக்கேன்னா ஜஸ்ட் ஃபார் அ ஸ்மால் கம்பாரிசன் இது அவங்களோட மில்கி சாஃப்ட் ஃபேஸ் க்ரீம் ஃபார் பேபீஸ் இது வந்து நரிஷிங் பாடி லோஷன் பட் இப்போ இங்கே கொண்டு வந்திருக்கிற இந்த நியூ லான்ச் வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி சூப்பர் டு யூஸ் அண்ட் இந்த பேக்கேஜிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ரொம்ப அட்ராக்ட் பண்ணுச்சு அது மட்டும் இல்லாமல் ஃப்ரேக்ரன்ஸ் இஸ் அமேசிங் ரொம்ப மைல்டாக இருக்குது பட் நல்ல ஒரு ஃப்ரூட் ஃப்ளேவர் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ட் இந்த மில்க் கார்ட்டன் பாக்ஸ் வந்து தூக்கிட்டு போகிறதுக்கும் எல்லா இடத்துலையுமே ஈஸியாக இருக்கும் அண்ட் மாமா மாமாஅர்த் எந்த அளவுக்கு பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறாங்களோ அதை விட அதிகமாகவே அதை ரீசைக்கிள் பண்ணுறாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு ஒரு தடவை மாமா மாமாஅர்த் ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ட்ரீ பிளான் பண்ணுறதுக்கான லிங்க் தருவாங்க ஸோ அந்த லிங்க்கில் உங்களோட அந்த ட்ரீ ஸ்பீஷீஸ் என்ன அதோட ஜியோ லொகேஷன் என்னங்கிறதையும் உங்க கூட ஷேர் பண்றாங்க கிரேட் இனிஷியேட்டிவ் பேபீஸ் ஸ்கின்ல அது ஈஸியாக அப்சர்வ் ஆகிறது மட்டும் இல்லாமல் ரொம்ப லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கு நான் பார்த்த வரைக்கும் அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் மாமா அடுத்த அவங்களோட ஒஃபிஷியல் ஆப்பை லான்ச் பண்ணியிருக்காங்க இதை நீங்கள் ஸ்டோரில் இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏர்லி ஆக்சஸ் இருக்கும் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட்ஸ் அண்ட் சூப்பர் சேல்ஸ் எல்லாத்துக்குமே ஸோ கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ இப்போ ரிதனோட பிளே ரூம் டூர் போகலாம் ஸோ ரிதனோட இந்த பிளே ரூம் டூர் வந்து எங்களோட செகண்ட் பெட்ரூமை தான் நான் வந்து இப்படி கன்வெர்ட் பண்ணிருக்கேன் இது எதுக்கு லெக் மெயினாக பார்த்தீங்கன்னா அவரோட திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து பக்காவாக ஒரு இடத்துல அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்காக அண்ட் இன்னொரு விஷயம் கலைஞ்சதுன்னா அது அந்த இடத்துலையே தான் இருக்கும் நான் திருப்பி அதை நான் எப்படியாவது எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஹால்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வீடு ஃபுல்லாக களைஞ்சா மாதிரி இருக்கும் ஸோ கொஞ்சம் அந்த மெஷினஸை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் அண்ட் ஃபர்ஸ்ட் என்ட்ரான உடனே இந்த டென்ட் தான் இருக்கும் இந்த டென்ட் வந்து ரிதனோட பெரிப்பாக கிஃப்ட் அவனோட பர்த்டேக்காக ஸோ இது வந்து அமேசானில் தான் வாங்கினாருன்னு நினைக்கிறேன் பட் இதோட எக்ஸாக்ட் டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியல எல்லா டென்ஸோட பேஸுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ளிம்ஸியாக தான் இருக்கும் அதனால் ஒரு ஃபோம் ஷீட் இந்த மாதிரியோ இல்லை வந்து ஒரு வேஸ்ட் பெட் ஏதாவது இருந்ததுன்னா அது மேலே கொஞ்சம் வச்சுட்டோன்னா குழந்தைங்க வந்து உட்காந்து விளையாடுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அண்ட் செகண்ட்லி எங்களோட கட்லி கோ பேபி ஷெல்ஃப் இதை பற்றி நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் ஷேர் பண்ணியிருக்கேன் இதுமே நாங்கள் ஃபஸ்ட் டே பர்ச்சேஸ் பண்ணது ஸோ புக் ரொட்டேஷன் எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிப்போம் அண்ட் அதுக்கு கீழே வந்து இந்த குட்டி ஸ்டோரேஜ் பாஸ்கெட் மாதிரி வச்சிருக்கேன் அண்ட் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நாங்கள் இருக்கிறது வந்து பூனேயில் ரெண்ட் ஹவுஸ் தான் ஸோ ஸோ பெருசாக கபோர்ட்ஸ் அண்ட் ஆர்கனைசிங் ஷெல்ஃப்ஸுன்னு கிடையாது ஸோ அதுக்கு பதிலாக இந்த மாதிரி குட்டி குட்டி பாஸ்கெட்ஸில் தான் நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணுறேன் ஸோ இதில் வந்து பாக்ஸ்டு ஐட்டம்ஸ் எல்லாமே பசில்ஸ் அதுக்கப்புறமா வந்து ஈஸியாக தொலைஞ்சு போகிற ஐட்டம்ஸ் அதெல்லாம் வந்து இதில் நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ தட் நாங்கள் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி எடுக்கிறோன்னா கூட நான் திருப்பி அதை அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அண்ட் இட் கோஸ் வெரி வெல் அண்டர் த ஷெல்ஃப் ஆஸ் வெல் அண்ட் சைடில் வந்து பெட் அண்ட் கூடவே வந்து சும்மா அந்த டாய் ஆக்சசரிஸ்லாம் வச்சுருக்கோம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கேலண்டர் ஆக்டிவிட்டி ஸ்டிக் சுக்கிங் பேஸ்டிங்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அதை பற்றி இன்னும் கொஞ்சம் நான் வந்து வேறு டீட்டெயில் தான் ஷேர் பண்ணுறேன் அண்ட் இதுதான் வந்து நம்மளோட மெயின் பார்ட் ஒரு டேபிளில் நான் இப்போதைக்கு திங்ஸ் ஜஸ்ட் நான் அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன் ரொட்டேட் பண்ணணும் ஸோ வந்து இப்போது வீக்லி ரொட்டேட்டிங் அதுக்கெல்லாம் வந்து நான் தனித்தனியாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் தான் உங்கள் கூட வந்து அதை வீக்லி ரொட்டேஷன் எப்படிங்கிறத டீட்டெயில்டாக நான் வந்து ஷேர் பண்ண முடியும் அண்ட் நெக்ஸ்ட் இந்த பிக் ப்ளே மேட் இதை நான் வாங்கி டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் கிட்ட ஆகுது பூனே வந்த புதுசில் இதை நான் வாங்கினேன் ஸோ ஜஸ்ட் ஃபார் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆர் சம்திங் நீங்கள் ஜஸ்ட் ப்ளே மேட்டுன்னு சர்ச் பண்ணாலே உங்களுக்கு தெரியும் அண்ட் அரவுண்ட் த கார்னர் ரிதனுடைய வார்ட்ரோப் அதாவது இந்த குட்டி ஷெல்ஃப் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அதில் பாப்பாவோட ட்ரெஸ்ஸஸ் எக்ஸ்ட்ரா புக்ஸ் மற்ற அக்சசரிஸ் எல்லாமே அதில் இருக்கும் அவர் யூஸ் பண்ணுற க்ரீம்ஸ்லேருந்து எல்லாமே அண்ட் அதுக்கு மேலே அவன் அடிக்கடி எடுக்கவே கூடாதுங்கிறதுக்காக ஒரு ரெண்டு மூணு டாய்ஸை நான் மேலே வச்சுருக்கேன் ஏன்னா இது மட்டும்தான் வேணும் அப்படின்னு அவன் உடம்புடிச்சி பிடிச்சி இதோட மட்டும்தான் விளையாடுறான் அண்ட் குட்டி குட்டி ஸ்டப்ஸ் கொஞ்சம் கலர் தட்ஸ் வச்சிருக்கேன் இதுதான் வந்து என்டயர் பிளே ரூம் ஏரியா என்ன தான் சின்னதாக இருந்தாலும் அவனுக்கு பிடிச்ச மாதிரி அண்ட் அவருக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா மாதிரி சில திங்ஸ் நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அண்ட் ஹோப்ஃபுல்லி இது வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பட் எப்பயுமே இந்த மாதிரி ஒரு ரூம் நீட்டாக தான் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது இதை நான் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை இல்லைனா மூணு நாளைக்கு ஒரு தடவை தான் எடுத்து வைப்பேன் ஏன்னா அடிக்கடி எடுத்து வச்சாலும் குழந்தைங்களுக்கு வந்து கச்சக்கச்சான்னு இருந்தால் தான் பிடிக்குது அதனால் நான் அப்படியே வச்சிடுறது சரி சூப்பராக இருக்கு என்ன கேம் விளையாடுறீங்க கேம் ஆர் யூ பிளேயிங் டெல்மிங் சரி 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 பிரிஞ்சுடுமா ஓகே ஓகே கேட்டு சரி ஓகே நான் கீழே ஓகே வாங்க Try it Bulldozer try, bulldoze. try it, try, a, B, C, D, try it ABCD đừng có ABCD đừng Try. Bulldozer, come on, come on, give it a try I try it Ma Ừm <coughs> The bomb. mẹ ạ, bố mẹ kêu சரிலையப்பா புக் ரொட்டேஷன் மட்டும் தான் இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் வீக்லி ரொட்டேட் பண்ணுற மாதிரி டாய்ஸ் இன்னும் ஆரம்பிக்கல ஏன்னா ரிதனுக்கு வந்து பேரலாக ஸ்கூல் ஆக்டிவிட்டிஸ் போயிட்டுருக்கு அதை நான் வேணா செப்பரேட்டாக ஸ்டார்ட் பண்ணும் போது வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன் ஸோ தட்ஸ் இட் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இன்னொரு வீடியோவில் உங்களை சீக்கிரமாக மீட் பண்ணுறோம்